This is Mr. Master Kevin, age 5 years. He came to us in May of this year with bilateral congenital talipes equinovarus deformity. That is a congenital condition. Congenital, na, it starts from birth itself. Causes is unknown. One cause enna solluvaanga because of the position, kaal position uterus la, I mean garbhathil irukkumbodhu madangi vandrom. So adanalu avangalukku foot vandu ipdi irukum initially when they were born. Ivanukku vandu he had treatment, conservative treatment, chinna vayasula irundhe baby a irukkumbodhe plaster pottu correction pannirundhathu. So unfortunately when வளர்ந்துட்ட பிறகு அவன் அந்த கரெக்ஷன் ஷூஸ்லாம் போடாமல் விட்டதுனால மறுபடியும் இட் ரெக்கார்ட் அகேன். ஸோ அப்போது என்கிட்ட வரும்போது இட் வாஸ் ரெக்கரண்ட் சிடிஇவி. ஸோ இப்போது வாட் வி ஹவ் டன் இஸ் இப்போது சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். இவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கார் இருக்கும். ஸோ பாதம் வந்து இப்படி இருந்தது. இப்படி இருக்கிற காரணம் வந்து இங்கெல்லாம் டைட் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த பக்கம் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே கட் பண்ணி இந்த மாதிரி இந்த டைட்டான இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் லூஸ் பண்ணி வி ஹவ் ஸ்ட்ரெயிட் இன் திஸ் லெக். ஸோ இந்த ஃபுட்டில் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் பண்ணியிருக்கோம். இந்த கால்லேயும் ஸ்கார் இருக்குது, உள் பக்கம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் நியர் நார்மல். ஐ உன் சே இட் இஸ் 100% பர்ஃபெக்ட்டு. நியர் நார்மலுக்கு வந்துடுச்சு ஃபுட்டு. முன்னாடி வந்து நடப்பானாங்க ஃபயர் கால் இப்படி வச்சு நடப்பாங்க. ஆ நடந்துட்டு தான் பாதத்தையும் தரையில் வச்சு நடக்கிறான். ஸோ இப்போதைக்கு அவனுக்கு வந்து ஹீஸ் ஷூஸ் வந்து நார்மல் ஷூஸை வந்து ரிவர்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கான். அதாவது ரைட் ஷூவை லெஃப்ட்டுக்கு போட்டு லெஃப்ட் லெக்குக்கு போட்டு லெஃப்ட் ஷூவை வந்து ரைட் லெக், ஸோ தட் அந்த கர்வ் வந்து கரெக்ஷன் ஆகும். ஸோ தட் ஃபர்தராக வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கிறது. நடந்து காட்டுறியா கெவின்? சொன்ன மாதிரி அவனுக்கு பிறவையிலேருந்தே அந்த கால் ஊனம் இருக்குது. அவனுக்கு பிறந்த உடனேயுமே ஒரு சின்ன வயசில் அவனுக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தோம். திருப்பியும் அது ரீஅக்கரன்ஸ் ஆகிருந்துச்சு. அவன் பாதம் வந்து கீழே படிஞ்சு நடக்க மாட்டான், மேலே தூக்கிட்டு தான் நடப்பான். எப்பயுமே அவனுக்கு வந்து ரொம்ப வலி இருக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்திருந்தேன். இங்கே என்னை நான் வந்து கேட்குறப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிளெல்லாம் கேட்குறப்போ எந்த சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் இங்கே ஒரு சிஸ்டர் மேரி, அவங்க என்ன சார் இருக்காங்க, அவங்க மூலியமாக தான் இங்கே வந்திருந்தேன் நான். இங்கே வந்தப்போ சிது சார் தான் அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க. ஜஸ்ட் ஒப்பீனியன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து த வே ஹி கன்வே டு மீ த மெசேஜ் அந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் த ப்ரொசீஜர் அவனுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் பின்னாடி அப்படிலாம் சொல்கிறப்போ ஐ வாஸ் ஸோ கன்வின்ஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபேமிலியில் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சர்ஜரிக்கு நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம். ப்ரொசீட் பண்ணிட்டு சர்ஜரி மோர் தென் ஒரு 6 hours நடந்துச்சு. த்ரூ அவுட் நைட் எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பயங்கர கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சர்ஜரி முடிஞ்சு வி ஹேட் கம் ஃபார் ரிவ்யூ கன்சல்டேஷன் எல்லாமே. எவ்ரி டைம் ஆல் த ஸ்டாஃப்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து எங்கள் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. இப்போ ஹி இஸ் ஓகே. நாங்கள் வந்து அந்த ஷூஸ் சார் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ ஹீ இஸ் ஏபிள் டு வாக் நார்மலி. இப்போ நல்லா நடக்கிறான், ஓடுறான், எல்லாமே அவனால் செல்ஃபாக அவனால் பண்ணிக்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மேனேஜ்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ.